ஏன் கையில இருக்க இந்த பேக் ஃபுல்லா வந்து பாத்தீனா வில்லேஜ் கிராக்கர் தான் இருக்கு. என்னென்ன கிராக்கர் இருக்கு அப்படிங்கறத நான் இப்போதைக்கு உங்கள்கிட்ட ரிவீல் பண்ண போறது கிடையாது. இந்த கிராக்கர் எல்லாத்தையும் வந்து பாத்தீனா அண்டர் கிரவுண்ட்ல வச்சுட்டு வெடிச்சோம் அப்படினா என்ன நடக்குது அப்படிங்கறத தான் பாத்தீனா இன்னைக்கான வீடியோல வந்து பார்க்க போறோம். இது உங்க மிஸ்டர் வில்லேஜ் வாத்தி யூடியூப் சேனல். நான் உங்க கலை. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ண போற கிராக்கர் இதுன ஒரு 1/2 கிலோ சைஸ்ல வந்து பாத்தீனா ஒரு பேப்பர் பாம் எடுத்து வச்சிருக்கேன். இத தான் வந்து பாத்தீனா குழிக்குள்ளார வந்து வைக்க போறோம். திரும்பி வந்து பாத்தீனா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். நம்ம மேல வச்சு கொடுத்தோம்ல அதுக்காக. சரி ஓகே இப்படியே வச்சுட்டு உள்ள வந்து மண்ணல்லி போட்டுறலாம். இப்போ மண்ணல்லி போடுறது தான் நம்மளுக்கு சுலபம். மச்சே ஆரம்பமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல பிடிச்சு அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு அந்த குழியை தோண்டி அந்த வெடி என்னாச்சு அப்படின்றது பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிஸ்க். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து குழிக்கு போகலாம். ஆனால் அந்த வெடி கிடையாது, வேறு வெடி வந்துட்டு நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணலாம். இதை கொண்டு போய் வைக்கிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வெடிக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா திரியிலேயும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே வந்துட்டு டேப் போட்டு சுற்றிட்டேன். ஊறுறதுனால தான் ஒரு வேலை வந்து திரி போகலையோ அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே இதை வந்துட்டு நம்ம கொளுத்தி பார்க்கலாம். இப்போது நம்ம இப்போ வெடித்தோம் இல்லையா, இந்த கிராக்கர் வந்துட்டு வெளியில் வச்சு தனியாக வச்சு வெடித்தோம் அப்படின்னா வந்து எவ்வளோ சவுண்டாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னாலும் பாருங்கள் எவ்வளோ சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிராக்கரோட சவுண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணுக்குள்ளார வச்சப்போ வந்துட்டு அப்படி டுப் அப்படின்னு வந்துட்டு கேட்டுச்சு. எனக்கு இன்னும் காது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயின்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. என்ன பவரு! சரி ஓகே அடுத்த கிராக்கருக்கு போகலாம். நம்ம இப்போ என்ன கிராக்கர் வந்துட்டு ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் ட்ரை பண்ணோம் இல்லையா அதே கிராக்கர் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வந்துட்டு வாழா மாதிரி இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மண்ணுக்குள்ளார வந்து பொழைச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டோம்னா என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். சரி ஓகே நம்மளோட அடுத்த ட்ரை வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ அளவு உள்ள பேப்பர் பாம்பு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழிக்குள்ளார வந்துட்டு வைக்க போகிறோம். என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்குறோம். குழி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம ஆழமாக வந்து நோண்டியிருக்கேன். வெடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு குழிக்குள்ளார வந்துட்டு புதையிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோண்டியாச்சு. உள்ளார வச்சுட்டு நம்ம ஃபயர் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு எப்படி வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. வெடித்ததில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு பேப்பர்லாம் வந்துட்டு எதுவுமே பியலை. பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா மண்ணு உள்ள வச்சு வெடித்தோம் அப்படின்றதால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசு முழுசாக வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் குழி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தோன்றதோட வந்துட்டு பெருசாகி போயிடுச்சு. பெரிய சைஸ் பேப்பர் பாம்புக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் அப்படி பறந்து வரதை பார்க்கும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. அதை விட வேறு லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்துட்டு இருக்க போகுது. வியூ வந்துட்டு நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த குழிக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாம்பலை வந்துட்டு ஃபில் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். I'm just calling to say I'm gonna say
சரி ஓகே, நம்ம இன்னைக்கு பண்ணின எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நீங்கள் என்ன விஷயத்தை வந்துட்டு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, மண்ணுக்குள்ளார வச்சுட்டு நம்ம வெடியை வெடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் கற்றுருப்பீங்க. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு முன்னாடியே தெரியல, ஏன்டா சாவடிக்கிறேன்னு இருக்கிறீங்களா? சரி ஓகே, இருந்தாலும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னா வந்துட்டு பண்ணால் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சா அப்படின்றது வந்துட்டு தெரியல. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எல்லா வீடியோஸையும் உங்களால் வந்துட்டு பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.